குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து ராஜஸ்தான், புதுச்சேரி போன்று தமிழக சட்டப்பேரவையில் ஆளும் அதிமுக அரசு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயங்குவது ஏன் என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஈரோடு சூரம்பட்டி நாள் ரோட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 400 ரூபாயாக இருந்த சிலிண்டர் விலை இன்று இரு மடங்காக உயர்ந்து 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறினார். இந்தியாவில் குடியுரிமை சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு மக்களை மதத்தால், மொழியால், கலாச்சாரத்தால் பிரிப்பதற்கான வேலையை மோடி செய்து கொண்டிருக்கின்றார். கண்டிப்பாக இந்திய மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு வங்காளமாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசமாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தீர்மானம் போட்டு இருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் போட முடியாது என்று சொல்லி இருப்பது தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்.